பார்க்கும்போது ஒன்று யோவான் புஸ்தகம் நிருப புஸ்தகம் 1 அதிகாரம் அதன் 7 வசனம் அதன் பின்பகுதியை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து பல இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிலாத்து சொல்லும் போது சொல்லலாம், இந்த நீதிமானாகிய இவருடைய ரத்தத்துல எனக்கு பங்கு இல்லை, அப்படி என்றால் நீதிமானாக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதாஸ் காரியோஸ் சொல்லும் போது கூட அவர் சொல்லுகிறார், இந்த குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி. அப்படி பல இடங்களில் பரிசுத்த ரத்தம், விடுதலையின் ரத்தம், பாவ கரை நீக்கும் பரிசுத்த ரத்தம், பல நிலைகளில் நம் ரத்தத்தை குறித்து பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், மனுகுலத்தின் பாவத்தை ரட்சிக்க தேவன் ஆதி ஆதாம் துவங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முன்பாக வரைக்கும், அது வரைக்கும் மிருகங்களினாலே, மிருகங்களின் ரத்தம் மனுகுலத்தின் பாவத்தில் மனிதனை பாவத்தை மூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் சகல பாவத்தையும் நம்மிலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக காணப்படுகிறது. ஆதாம் பாவம் செய்து பாவத்தினால் தன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்படி அமைந்தால துணிகர இதயத்தில அவன் செய்த பாவத்திற்கு ஈடாக அங்கே ஒரு ஆடு அல்லது ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய அது தன் இரத்தத்தை சிந்தினதுனால அங்கே மனிதனுக்கு பாவம் என்று உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நம் வேதத்தில் வாசிக்கும் போது பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினாலதான் பிதாவாகிய தேவன் மிருகங்களின் ரத்தத்தினால் ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளை இடுகிறார். அங்கேயும் பார்க்கிறோம் எகிப்து தேசத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்கள் வெளியே வருவதற்கு அங்கே கர்த்தர் சொல்கிறார். எகிப்திலே அடிமையாக இருக்கும் போது இங்கே கர்த்தர் மோசேயை எழுப்பி மோசேயின் மூலமாக ஆண்டவர் செய்கிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். இங்கே ஒரு ஆடு ஒவ்வொரு வீட்டுக்கும், வீடொன்றுக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டின் ரத்தம் வாசற்காலும் நிலைக்காலும் பூசப்பட வேண்டும். அப்படி பூசப்பட்ட வீடுகளை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது இயேசுவின் ரத்தம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற ஒரு ரத்தமாய் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், உன்னால் யாரும் மன்னிக்க முடியாத பாவம் செய்திருந்தாலும், எந்த இருதயத்தில் துணிகர இருதயத்தில் நீ பாவம் செய்திருந்தாலும், யாரால் உன்னாலேயே உன் மனசாட்சி உன்னை பாதித்துக் கொண்டிருந்தாலும், அவனுக்கு எப்பேற்பட்ட பாவமானாலும், அது இயேசுவின் இடத்துல இந்த சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இடத்துல நீ வருவாயிருந்தால் அந்த பாவம் உன்னை மன்னிக்க அவர் வல்லவையாக இருக்கிறார், ஒரு வல்லவையா வல்லவராக இருக்கிறார், உன்னை அன்போடு அடைக்க ஒரு ஆவல் கொண்டிருக்கிறார். இதுக்காக மனுகுலத்தின் பாவத்தை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்றுதான் பரிகாரம். இன்றைக்கு மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுதலைக்காக பல இடங்களில் பரிகாரத்தை தேடி செல்கிறார்கள், அநேக புண்ணிய ஸ்தலங்களை நாடி செல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இங்கே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம இப்ப ஜெபிக்க போறோம், பாவம் ரத்தம் ரசகமாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் விண்மையாக்க தேவனால் முடியும். யாரிடத்திலையுமே சொல்ல முடியாத பாவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம், புருஷனிடத்தில் சொல்ல முடியாது, மனைவியிடத்துல, பிள்ளைகளிடத்துல, சமுதாயத்துல, யாருடையும் சொல்ல முடியாத வாழ்க்கையில நீ செய்த தவறு ஒருவேளை யாருக்கு தெரியாது என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இந்த பாவத்தை சுமந்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீ இருக்கலாம். பிறப்பிக்கும் பாவம் கூறப்படும் பொழுது அது மரணத்துக்கு ஏதுவாய் மரணத்தை கொண்டு வரும் நேரிடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். செபிக்க போறோம், ஒருவேளை பாவத்தின் பிடியில இருக்கலாம், ஒருவேளை சாபத்தின் பிடியில இருக்கலாம், முன்னேற வழி இல்லாமல் பாவத்தை சுமந்து யாரிடத்திலும் சொல்ல முடியாம தவித்துக் கொண்டிருக்கலாம். கத்திர கால்கள் பார்த்தால் பேசுகிறான், இந்த சிலுவை நன்றைக்கு ஓடி வந்து எசப்பாயும் பாவத்தை மன்னிக்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்லு, மனம் திறந்து திறந்த உள்ளத்தோடு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, பிள்ளையாக ஏற்றுக் கொள்ளுங்க, என் பாவம் கழுவட்டும்.
அப்படி கழுகப்பட்டவர்களாகி மாற வேண்டுமா? உன் வாய் நாம் இல்லாத அறிக்கை செய்வாயானால் இன்றைக்கு விடுதலை காண முடியும். நம்பினாண்டவரே, பரிசுத்த பிதாவே, பாவத்தையும் சாபத்தையும் அன்றவரே, வியாதியும் வேதனையும் அன்றவரே, தீராத வியாதி பாவம் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்த போது அவையெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டு. அதை இரத்தத்தின் வல்லமையினால நாங்கள் விசுத்தமாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி அந்த வசனத்தை நாங்கள் கட்டா விசுவாசித்து யாரெல்லாம் அறிக்கை செய்தார்களோ வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு விடுதலை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.